Hi friends, welcome to Boutique by Premi. Aari classes. இன்றைக்கு பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எனக்கு கேக்குற ஒரு விஷயம் வந்து மிஸ் எண்டிங் நாட் எங்களுக்கு வருது இல்ல சரியா எண்டிங் நாட் எப்படி போடுறதுன்னு வருது இல்ல இன்னொருக்கா சொல்லித்தாங்க அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேக்குறீங்க ஆஃப்லைன்லயா இருக்கட்டும் ஆன்லைன்லயா இருக்கட்டும் ஸோ அவங்களுக்காக நான் இன்றைக்கி எண்டிங் நாட் ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதில் எண்டிங் நாட் எப்படி போடுறதுன்னு ஒரு ரெண்டு மெத்தட் உங்களுக்கு சொல்லி தரலான் இருக்கிறேன் ஃபர்ஸ்ட் மெத்தட் எப்படி செய்யலான்றது பார்க்கலாம் இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிவிட்டு த்ரெட்டை ஆப்போசிட் சைடுக்கு எடுங்க எடுத்துட்டு நீங்கள் இப்போ செயின் நீங்கள் எந்த ஸ்டிச் பண்ணினாலும் அந்த ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த த்ரெட்டை எடுத்து நீங்கள் ஆப்போசிட் சைடுக்கு இழுத்துட்டு இழுத்த த்ரெட்டிலேருந்து அந்த அடி நூலை நீங்கள் கொஞ்சமாக லைட்டாக மேலே தூக்குறீங்க தூக்கினோடனே இந்த மாதிரி ஒரு ஷேப் கொண்டு வரும் உங்களுக்கு அதில் அடி நூலை நீங்கள் பிடிச்சிருக்கிற அடி நூலை வந்து நீங்கள் வந்து அடி த்ரெட்டை வந்து நீங்கள் இழுக்கிறீங்க இழுத்தோன்னே ஒரு நூல் மட்டும் மேலே நிற்கும் அந்த மேல் இருக்கிற நூலை நீங்கள் முதல்ல எடுத்த லூப்புழுக்கால விட்டு அடி நூலை நீங்கள் இழுக்கணும் ஸோ நட் வந்து போடுபட்டுருச்சு இது வந்து ஃபஸ்ட் மெத்தட் இன்னொருக்கா சொல்லித்தரேன் இவ்வளோதான் அதுக்கப்புறம் நீங்கள் மேல் நோக்கி இருக்கிற பேலன்ஸ் த்ரெட்டை வந்து நீங்கள் உள்ளுக்கு இப்படி இழுத்தீங்கன்னா அது வந்துடும் இந்த மாதிரி ஆப்போசிட்டுக்கு நீங்கள் எடுக்கிற லூப்பை நீங்கள் ஆப்போசிட் சைட் வந்து இழுத்துட்டு அடியில் இருக்கிற நூலை நீங்கள் கொஞ்சமாக மேலே இழுக்கிறீங்க இழுத்துட்டு நீங்கள் கீழே பிடிச்சிருக்கிற நூலை வந்து கொஞ்சமாக இழுத்தா மேல் நோக்கி ஒரு நூல் வந்து இருக்கும் அந்த நூலை ஃபஸ்ட் எடுத்த லூப்புள்ளுக்கு போட்டு அடி நூலை எடுக்கிறீங்க டைட் பண்ணுறீங்க ஸோ நாட் வந்து போட்டாச்சு இவ்வளவு தான் இப்போ நீங்கள் இந்த மாதிரி பேலன்ஸாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து த்ரெட்டை எடுக்கலாம் இல்லாட்டி பக்கத்துலேயே ஒரு நூல் லூப் ஒன்று எடுத்து அந்த லூப்புக்குள்ளால் இந்த லூப்பை எடுத்தீங்கன்னா த்ரெட் வந்து போடுபட்டுரும் இப்போ இது வந்து நான் உங்களுக்கு சிறு த்ரெட்டில் எப்படி செய்கிறதுன்றத சொல்லித்தரேன் இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இது வந்து சிம்பிளாக போடக்கூடிய ஒரு நாட் இன்னொரு மெத்தட் இருக்குது அதுக்கு முதல்ல ஜாரி சில்க் த்ரெட்டில் எப்படி செய்கிறதுன்றத பார்க்கலாம் நிறைய பேர் கேட்குற ஒரு விஷயம் சில்க் த்ரெட்டில் தைக்கும் போது நூல் வந்து திரியுது அப்படின்னு சொல்கிறீங்க அது வந்து என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து நீங்கள் நூலை வந்து த்ரெட்டை வந்து மேலே டைட்டாக இழுத்துருப்பீங்க அப்படி இல்லாட்டி கீழே வந்து கீழே பிடிச்சிருக்கிற நூலை வந்து டைட்டாக இழுக்கிறீங்க அப்படி இல்லாமல் அப்படியும் இல்லாட்டி வந்து நீங்கள் வந்து ஃப்ரேமில் போடுற மெட்டீரியல் வந்து ஃபிட்டாக இருக்காது நல்லா ஃபிட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோ நான் சொன்ன இந்த மூன்று மெத்தடையும் வந்து நீங்கள் எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் செய்தீங்கன்றாலே உங்களோட ஸ்டிச்சஸ் வந்து நீட்டாக வரும் இன்னொருக்கா போட்டு காட்டுறேன் ஃபஸ்ட்டுக்கு வந்து நீட்டில் 90 டிகிரியில் பிடிங்க எப்பயுமே இந்த மாதிரி இந்த சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்படி பிடிப்பீங்க இப்படி பிடிப்பீங்க இப்படி அப்படியெல்லாம் பிடிக்காதீங்க எப்பயுமே நீட்டில் பிடிக்கும் போது 90 டிகிரியில் பிடிங்க அதுக்கு பிறகு இது வந்து வெரி சிம்பிளான ஒரு நாட் வந்து எண்டிங் நாட் இந்த ஆப்போசிட் சைடு நீங்கள் த்ரெட்டை இழுத்துட்டு நீங்கள் நீடில் லூப்லேருந்து வெளியே எடுக்கவே தேவையில்லை திரும்பி நீங்கள் வந்து இந்த லூப்பை இழுக்கிறீங்க மேலே அதுக்கு பிறகு இந்த யூ ஷேப்பில் மாதிரி இருக்கு இல்லையா அதை வந்து நீங்கள் அடி நூலை இழுத்தோன்னே அந்த ரெண்டு நூல் கீழே போய் ரெண்டு நூல் மேலே இருக்கும் மேல் நோக்கி இருக்கிற நூலை முதல்ல எடுத்த லூப்புள்ளுக்கால போட்டு அடியில் இருக்கிற நூலை டைட் பண்ணுறீங்க ஸோ நாட் வந்து போட்டாச்சு இப்படி பேலன்ஸ் இருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் அடியில் இழுக்கலாம் இல்லாட்டி பக்கத்துலேயே கூட ஒரு லூப் எடுத்து அதுக்குள்ளால இந்த லூப்பை போட்டு அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துடலாம்
இது தான் ஃபர்ஸ்ட் மெத்தட். செகண்ட் மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்படி கொஞ்சமாக இழுத்துக்கிறேங்க. இழுத்துட்டு அந்த லூப்புள்ளுக்காகவே பக்கத்தில் இன்னொரு லூப் எடுங்க. எடுத்து முதல்ல எடுத்த லூப்பை ரெண்டாவதாக எடுத்த லூப்புக்குள்ளால் போட்டு அதை நீங்கள் டைட் பண்ண போகிறீங்க. இன்னொருக்க சொல்லித்தர 1 2. நீங்க இதை வந்து கவுண்ட் பண்ணி கூட செய்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்ப இது 1 ஸ்டெப் 1 திரும்பி 2 3 நாட் ரிலீஸ் ஆயிடுச்சு இவ்வளவுதான். இன்னொருக்க ஜாரி த்ரெட்ல உங்களுக்கு செய்து காட்டுறாதே. லூப்பை இழுக்கிறீங்க மேல, அந்த லூப் உள்ளுக்காலேயே இன்னொரு லூப் எடுக்கிறீங்க. செகண்ட் எடுத்த லூப் உள்ளுக்கு ஃபர்ஸ்ட் லூப்பை எடுத்து டைட் பண்ணுறீங்க அடி நூலை. ஒன் டூ த்ரீ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு இப்போ இந்த நாட் போடுற முறை வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டி நீங்கள் எனக்கு கால் பண்ணி உங்களோட சந்தேகங்களை கேட்கலாம். ஆனால் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லித்தரேன். எங்களோட சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வந்து போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து வரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.